यस्यवाकुटि पर्यन्ता इतराय सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः. विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विस्तारण बद्ध दीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये. मज्जन्मनःफलमिदं मधुकैटभारे मत्प्रार्थनीय मदनुग्रह एष एव त्वद्भृत्य भृत्य परिचारक भृत्य भृत्य भृत्यस्य भृत्य इति मां स्मर लोकनाथ. नमामि नारायण पाद पंकजं करोमि नारायण पूजनं तदा वदामि नारायण नाम निर्मलं स्मरामि नारायण तत्त्वमव्ययम्. निगमान्त देशिक पदं भुजद्वयं निरसूय वैष्णवजन प्रियं धनं कुलदैवतं मम कुदृष्टिमस्तकक्षितिभिर्द्विभेदि पुलिशायुधायितम्. वैदेशिकश्रुतिगिरामपि भूयसीनां वर्णेषु मातिमहिमा नहि महदृशान्ते इत्थं विदन्तमपि मां सहसैव गोदे मौनद्रुहो मुखरयन्ति गुणास्त्वदीयाः. नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पाराध्यं त्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति. गोच्छिष्टायां सजनिगलितं या बलाकृत्य भुङ्क्ते कोदातस्यैनमयिदमिदं भूय एवास्तु भूयः. எல்லைஹ இளங்கிளியே இன்னமுறங்குதியோம் சில்லன்னழையேன் மென் நங்கமேறு போதருகின்றேன். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் பாயரிதும் வல்லீர்கள் நீங்களே நானே தான் நாயுடுக. ஒல்ல நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள். வல்லானை குன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மகாஜனை பாடேலோரெம்பாவாய். தோழிமார்களை எழுப்புற பாசுரத்துல கடைசி பாசுரம், இதற்கப்புறம் எல்லாரும் ஏந்து சேர்ந்துட்டாலும் அர்த்தம். சூரியோதயமே ஆயிட போறது, ஆயிடுற சமயம் ஆயிடுச்சு. இனிமேல் எழுப்பியிருந்தாக்க நோன்பு நோக்கிறதுக்கு அவகாசம் இருக்காது, காலம் விளம்பம் ஆயிடும்ன்றதுனால. இதுக்கப்புறமா எல்லாரும் யாரான வரலன்னாக்கா எல்லாரும் வந்தோன்னு அர்த்தம். இல்லை இவளோடையும் வந்து வந்தது எல்லாரும் வந்துட்டா அப்படின்னு அர்த்தம். இது இந்த பாசுரத்தில் இதுக்கு மின் பாசுரத்தில் உங்கள் புழப்படைத்தவர்கள பாசுரத்தில் நாவன்மை படைத்த ஒரு பெண்மணியை எழுப்பினார்கள். இந்த பாசுரத்தில் கிளி போன்று அழகியாகவும் நல்ல குரல் வளத்துடனும் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை எழுப்புகின்றார்கள். இந்த பாசுரம்தான் இந்த ஒன்பது பாசுரம், இதுக்கு முன் சொன்ன ஒன்பது பாசுரத்துக்கும் அர்த்தம் சொல்றதுக்கு காரணமாக இருந்த பாசுரம். இந்த பாசுரத்துலதான் ஒரு அடி மின்னடி முதல் அடி எழுப்புபவர்கள் சொல்லும் வார்த்தையாக இருக்கும். அடுத்த இரண்டாவது அடி எழுப்பப்படுபவர் யார் படுத்துட்டு இருக்காளோ அவ சொல்ற வார்த்தை. மீண்டும் மூணாவது அடி எழுப்புபவர்கள் சொல்லும் பாசுரம் வார்த்தை, அதுக்கு பதில். இப்படி ஆறு அடிகள் வரைக்கும் மாறி மாறி இவர்கள் சொல்றது அவ பதில் சொல்றது அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைந்திருக்கிற பாசுரம். இதற்கு முன் இருந்த பாசுரங்கள் ஒன்பது எழுப்பும் பாசுரங்கள் ஒன்பதுலேயும் எழுப்புபவர்கள் சொல்லும் வார்த்தை தான் இருக்கும். இந்த வார்த்தையை கொண்டு அவரவர்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ப இந்த மாதிரி ஒரு கேள்வி இருந்திருக்கலாம், அதுக்கு இவள் இந்த மாதிரி வெளியில இருப்பவர்கள் இப்படி பதில் சொல்லுகிறார்கள் என்பதாக வியாக்கியானங்கள் பண்ணப்பட்டது. ஆகையால் இந்த ஒன்பது பாசுரங்களுக்கும் மூல காரணமாக இப்படிதான் அர்த்தம் சொல்லணும்ன்றதுக்கு காரணமாக ஆண்டாள் காண்பிச்ச வழி இந்த பத்தாவது பாசுரத்தை கொண்டுதான். இது ஒண்ணு. அடுத்த விஷயம், இந்த பாசுரத்தினால ஏற்படுறது என்னன்னு கேட்டா, ஒரு பெண்மணி பாகவத சமிருத்தி அடியார் குழாங்களுடன் இருந்து கொண்டு தாமும் எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவள்
அவளை எழுப்புவதாக அமைந்த பாசுரம் என்று பெரியோர்கள் பணிப்பர். நமக்கு ஏகாந்தமாக பெருமாளை சேவிக்கிறோம், அது தனி, அது கர்ப்பகிரகத்தில் இருந்தாலும் சரி வேற இடத்துல எழுந்தாலும் நாமும் பெருமாள் மாத்திரம் இருந்து ஏகாந்தமாக சேவிக்கிறோம், அதுல ஒரு சந்தோஷம் வருது. அத்த காட்டிலும் பெரிய சந்தோஷம் இந்த சம்மர்த்தம், லட்சக்கணக்கில் பாகவதர்கள் இருந்து அவனடுவில் நாம்பளும் இருந்துட்டு கோவிந்தா கோவிந்தான்னு எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லிட்டு அவளோடையும் நாம சேவிக்கிறோம் பாருங்கோ, அந்த சேவிக்கச்சே வர சந்தோஷம் இருக்கு. அந்த பாகவதாளுடைய திரள்ல இந்த பெருமாள் சன்னதி அந்த திரைய விளக்கச்சு அந்த லட்சக்கணக்கான ஜனங்கள் ஹாஹாஹான்னு எப்பொழுது விளக்க போகிறார்கள் எப்பொழுது விளக்க போகிறார்கள்னு பார்த்துட்டு இருந்துட்டு அதை பார்த்த உடனே கைய கூப்பிட்டு பெரிய பெருமாளை சேவிக்கிறா பாருங்கோ, அது நடுவில் நாம்பளும் கைய உதற தூக்கிட்டு பெருமாளை சேவிக்கச்சே அந்த பாகவத கோஷ்டியில பகவான் அனுபவிக்கச்சே வரக்கூடிய இன்பம், இது ஒரு தனிப்பட்ட இன்பம். ஒரு காஷ்மீர கவி சொல்லுகிறான், எல்லாரும் ராஜா வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருக்காளாம். அந்த ராஜா வீட்டு வாசல்ல நிக்கச்சே என்ன பண்ணிட்டு இருக்கா, அந்த ரெண்டு கையும் கூப்பிட்டு அந்த வாச கதவையே பார்த்துட்டு இருக்காளாம். அந்த கதவையே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, எப்ப ராஜா கதவு திறக்க போறான், திறந்த உடனே அந்த அதாவது அந்த வாயில் கதவு எப்ப திறக்க போறது, திறந்த உடனே ராஜா எப்ப வரப்போறார், ராஜா வந்த உடனே அவருடைய கட்டாட்சம் நம்ம மேல பட்டு நம்மளுடைய குறைகளை தீர்த்து வைக்க போறது எப்போ, இப்படிப்பட்ட ஆவலோட இந்த எண்ணங்களோட அப்படியே கையை கூப்பிட்டு காத்துட்டு இருப்பாளாம். அந்த காத்துட்டு இருக்கச்சே இந்த பெருமாளுக்கு அதாவது இந்த ராஜா கதவு திறந்தார்னு வச்சுக்கோங்க, கதவு திறக்கச்சேயே ஒரு ஹாஹாஹான்றது, அடுத்தது ராஜா வரச்சே ஒரு பெரிய சந்தோஷத்தை சொல்றது, அதுக்கப்புறமா வர அனுபவம், அதுக்கப்புறமா தன்னுடைய குறை தீர்க்கிறது எப்படியோ அது அடுத்த விஷயம். இதுக்கு காத்துட்டு இருக்கிறதையும் இதை எழுப்புறது அத மாதிரி வர்றது இருக்கு பாருங்க, இதுவே பெரிய ஒரு அனுபவம். அந்த மாதிரி இது எம்பெருமானுடைய உற்சவங்கள்ல பார்த்தோம்னா அந்த தரை சாத்திருப்பா வாகன மண்டபத்துல, அந்த தரை திறக்கிறதுக்கு முன்ன ஜனங்கள் எல்லாம் கை கூப்பிட்டு காத்துட்டு இருக்கா பாருங்க, எப்ப தரத்துக்கு போறா எப்ப திறக்க போறான்றது, அது ஒரு நிலை, அது ஒரு அனுபவத்துக்கு. தரை திறந்த உடனே தாயாரை சேவிக்கிறது, தரை திறந்த உடனே பெருமாளை சேவிக்கிறதுன்றது இது ஒரு அனுபவம். இந்த மாதிரி அனுபவம் தான் இங்க இவளை பொறுத்த வரைக்கும் பாகவதர்கள்லாம் நினைச்சிட்டு இருக்காளாம். இவள் பாகவதோத்தமியாக இருந்திருக்கிற அப்படின்னால இவளப்போ எழுந்து வரப்போறா, இவளோட நாம எப்படி சேரப்போறோன்றத ஆசைப்பட்டு 5 லட்சம் பேரும் வாசல்ல நின்று இருக்கலாம், அதுல ஒருத்தருக்கு ஒரு படைச்சலாம். அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியை எழுப்புவதாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது என்று பெரியோர்கள் பணிப்பர். எல்லே இளங்கிளியே என்ன முரங்குதியோ, வெள்ள இருக்கிறவா கூப்பிடுறாளா, இளங்கிளியே அப்படின்னு கூப்பிடுறாளாம். இவள் கிளி மாதிரி இருக்காளாம், அழகா கிளி மாதிரி இருந்துட்டு இருக்கா. இவளுடைய சொல்லு இருக்கு பாருங்க, சொற்கள் அதுவும் கிளியினுடைய சொற்கள் மாதிரி இருக்குமா, கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்குமா. பழக்க வைத்தவர்களுக்கு கிளியினுடைய வார்த்தை கேட்கறதுக்கு எப்படி சந்தோஷமா இருக்குமோ அந்த மாதிரி சந்தோஷமா இருக்குமா. ஆகையால பேச்சிலே வல்லமை பெற்றவளாக இருந்துட்டு இருக்கிற ஒருவளை பார்த்து இளங்கிளியே என்று அழைக்கிறார்கள். அந்த இளங்கிளியேன்னு அழைக்கச்சே அவள் பதில் சொல்லல, வாய்மூண்டு இருந்துட்டு இருக்காளாம். வாய்மூண்டு இருக்கிறத பார்த்த உடனே எல்லே அப்படின்னு சொன்னா. அவ பதில் சொல்லாததுக்கு காரணம், இதுக்கு முன் பாசுரத்துல செங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடையலூர் எம்பாவாய் என்பதாக சொல்லுகின்றார். சங்கத்தையும் சக்கரத்தையும் சாத்திண்டு அழிவானோடையும் பாஞ்சஜன்யத்தோடையும் கூட அந்த தாமரை போன்ற திருக்கண்களோடு கூட எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானை பாடுவதற்காக எல்லாரும் வரணும்னு கூட்டத்தை நினைச்சுண்டு அதே வார்த்தைகளை அந்த வார்த்தைகளையே இவள் தன்னுடைய குரல்ல முள்ள மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்காளாம். அந்த முள்ள சொல்லிட்டு இருக்கிறது இது பாஷாந்தரத்துல சொல்லக்கே ஹம்மிங்னு சொல்லுவா, அந்த வார்த்தையே சொல்லிட்டே படுத்துட்டு இருக்கா.
என்ன மாதிரி வார்த்தை, எப்பேற்பட்ட பதத்தை உபயோகப்படுத்திருக்கா, செங்கட சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானின்னு சொல்லியிருக்காளே. ஆசிரித்த விரோதியும் ஆசிரித்த ரக்ஷணத்தையும் சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற, ஒரே சமயத்தில் சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய அந்த குணங்களை எப்படி இந்த ஆயர்கள் ஆயர் சிறுமிகள் அனுபவிக்கிறார்கள் பார்த்தீங்களா என்று தனக்குள்ள நினைச்சுண்டு அதையே சொல்லின்றிருக்காளாம். இந்த வாத்தியங்கள்ல ஒருத்தர் கணக்கு பாட்டு பாடினாங்கன்னாக்கா அது நல்ல பாட்டா இருந்ததுன்னாக்கா ஒருத்தர் வீணையில அதை வாசிப்பா, ஒருத்தர் வயலின்ல வாசிப்பா, ஒருத்தர் கிட்டார்ல வாசிப்பா, ஒருத்தர் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுல அந்த அதே பாட்டையே வாசிப்பா. அந்த மாதிரி இவளுடைய பண்ணல இவள் அந்த கானத்தை பண்ணிட்டு இருக்காளான் நம்மள. இப்படி பண்ணிண்டே இருக்கச்சே பார்த்து இவெல்லாம் எல்லையே விதம் இளங்கிளியேன்னு கூட்டா அதை கவனிக்கல. அடுத்தது எல்லேன்னு வேற கூப்பிடுற, இந்த இளங்கிளியேன்னு கூப்பிடுச்சு கிளியேன்னு கூப்பிட்டுருக்கலாம் அதுவே போறோம். இளங்கிளியேன்னு சொல்லி இருக்கிறதுக்கு காரணம் இது கிழக்கிளி இல்ல இளங்கிளி. அந்த கிளியேன்னு சொன்னது ஒரே ஒரு காரணத்துக்காக தான், அவளுடைய அழகுக்கும் குரலுக்குமாக தான் கிளின்னு சொல்லி சொல்லியிருக்கோமே தவிர அவள் வயசானவளாக இல்லை என்பதை தெரியப்படுத்துவதற்காக இளங்கிளியே என்று சொன்னார். பெரிய கிளி புள்ளம் சிலம்பினான்னு சொல்லிச்சு அந்த பட்சியெல்லாம் அந்த கூட்டுல ஏந்திருக்கிறது, அப்புறமா அதுல இருந்து வெளியில போறது, கீழே புள்ளம் சிலம்பினான்னு ரெண்டாவது புள்ளம் சிலம்பினான்ல வர்றது, அங்கங்க வந்து அவ வீட்டு வெளியில இறைக்காக வந்திருக்கிறதுல அது அடங்கி போயிடுச்சு. ஆனா இப்ப கூப்பிடுறது இளங்கிளி. இந்த இளங்கிளி கூட்டை விட்டு கூட வெளில போகாத அங்கேயே இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு கிளி, அந்த மாதிரி அழகு உடையவளாக இருந்திருக்கிற இவளை கூப்பிடணும்னு கூப்பிடுறான். இவ சொல்லும் போதே போயிருக்கணும், இந்த பாகவதத்தை சொன்னவரும் ஒரு கிளிதான், யாரு, சாட்சாத் சுக மகர்ஷி. அந்த சுக மகர்ஷி எப்படி பகவத் அனுபவத்தை கை கொண்டு இருந்தாரோ அதே மாதிரியாகத்தான் இவளும் பகவத் அனுபவத்தை பண்ணி கொண்டு இருக்கின்றாள் என்று தீர்மானம் செய்து இவளை பார்த்து கிளியே என்று சொன்னாளாம், இளங்கிளியே என்று சொன்னார்களாம். நமக்கு சில கிளியெல்லாம் இருந்துருக்கு. இந்த கிளியினுடைய வார்த்தை ரொம்ப உகப்பாக இருந்துருக்கும். சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்துல சாய்க்கிறார், ஸ்தோத்திரம் மயா விரஜிதம் த்வதீனவாசாத்வத்ப்ரீதயே வரதயத்ததிதம் நசித்ரம் ஆவர்ஜயந்தி ஹ்ருதயம் கலு சிக்ஷகாணாம் மஞ்சூனி பஞ்சர சகுந்த விஜல் பிதானி. நான் இந்த வரதராஜ பஞ்சாசத்து சொல்றேனே, இது நானா சொல்லல, ததீன வாச்சா தத்ரீதையே வரதய திருதன் நிஜத்தம். என்னுடைய வாக்கு மொத்தம் உன்னுடைய அதீனமாக இருந்துருக்கு, உன்னுடைய அதீனமாக இருந்துருக்கிற வாக்கினாலே உனக்கு சந்தோஷம் உண்டாகுவதற்காக நான் இந்த சொல்றேன். இப்படி உனக்கு அதீனமாக இருந்துருக்கிற வாக்குனாலே நான் சொல்லுவதானாலே நிச்சயமாக உனக்கு சந்தோஷம் வரும், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ற, அவர் ஜயந்தி ஹிருதயம் கலு சிக்ஷகாணம் மஞ்சூனி பஞ்சர சகுந்த விஜல் பிதானி. ஒரு கிளிய ஒருத்தன் பழக்கி வச்சிருக்கான், அதை பழக்கி வச்சவனு பார்த்து அந்த கிளி வந்து கிளிக்கு என்னென்ன வார்த்தை சொல்றதுக்கு பழக்கி வச்சிருக்கான், ராமா ராமான்னு சொல்லுப்பா, கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லு, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லு அப்படின்னு பழக்கி வச்சிருக்கான். இந்த பழக்கி வச்ச வார்த்தைகளை அதுவும் இவர் ராமான்னு சொல்லுச்சு, அதுவும் ராமான்னு சொல்லிச்சுன்னா, கிருஷ்ணான்னு சொல்லுச்சு, அதுவும் சொல்லிச்சுனாக்கா, சுவாமி சுஸ்வாகதம் சுவாமின்னு அப்படின்னு சொல்லி சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்கோ, இந்த வார்த்தையை கேட்கச்சே அந்த கிளி சொல்லச்சேயே அவனுக்கு யார் பழக்கி வச்சாலோ அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம் வருமா. அந்த மாதிரி உங்க வீட்டு கிளி நானு, நான் கிளி, நீ பழக்கி வச்ச வார்த்தைகள்னாலே நான் இப்போ விஜ்ஞாபனம் பண்றேன், நான் எது விஜ்ஞாபனம் பண்ணாலும் உனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும், எல்லாம் உன்னுடைய வார்த்தை தானே என்பதாக சொல்லுகின்றார். இந்த கிளியினுடைய வார்த்தை அதே மாதிரி இந்த கிளி உள்ள இருக்கிற கிளி இருக்க, இந்த கிளியை எழுப்புவதற்காக சொல்லுகின்றாள் இளங்கிளியேன்னு எழுப்பினாளாம். இப்போ ஒரு விஷயம் பார்க்கணும், இந்த இளங்கிளியேன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, கிளியேன்னு கூட்ட உடனே ஒரு நினைக்கிறாளாம், கிளி சப்தத்தினால வேற எப்படியோ கூட கூப்பிடலாம், கிளியினால கூப்பிடுறதுக்கு காரணம் பிராட்டிய பத்தி கிளின்னு சொல்லி சொல்ற, அந்த பிராட்டிய பெருமாள் நினைக்கிறது கிளியாக நினைச்சிருக்காராம். அந்த
பிராட்டி அசோகவனத்துல தனியாக இருந்துட்டு இருக்கா. அந்த தனியாக இருந்துட்டு இருக்கிற பிராட்டியை சொல்லுகின்ற, தனிர் நிறத்தால் குறைவில்லா தனிச்சிறையில் விழப்புற்ற கிளிமொழியால் காரணமாக. கிளிமொழியால் காரணமாக, கிளி போன்ற மொழியை உடையவளான சீதா பிராட்டி காரணமாக, கிளரரிக்கன் கிளரக்கன் நகரரித்த கனிமலர் துழாயலங்கள் கமல் முடியன் கடல் ஜாலத்து அழிமிக்கான் கவராத அறிவினால் குறைவிலமே. அந்த எம்பெருமான் இவள் பொருட்டு அந்த லங்கா புரியையே அழித்தவனாக இருந்திருக்கான். அப்பேற்பட்ட எம்பெருமான் விரும்பாத அறிவு எங்களுக்கு தேவையில்லை என்பதாக சொல்லுகின்றார் நம்மாழ்வார். ஒவ்வொரு இந்திரியங்களையும் பத்தி அந்த பாசனத்துல சொல்லச்சு, இதுல அறிவை பத்தி சொல்லச்சு. அப்ப அங்க கிளிமொழியாள் என்பதாக சொல்லுகின்றார். அந்த கிளிமொழியாள் என்பது சொல்ற உடனே, அது இவாள்லாம் வெளியில இருந்துருக்குவா சீதா பிராட்டி மாதிரி, கண்ணனுக்கு மிகவும் ராமனுக்கு சீதா பிராட்டி மாதிரி கண்ணனுக்கு மிகவும் ஒவ்வந்தவளாக இருக்கிறதை கொண்டு இவளை இளங்கிளியேன்னு எழுப்பினா. அதுக்கு பதில் சொல்லாத வாய்மூண்டு இருக்காளாம். அப்ப பாக்குறாளாம் எல்லே அப்படின்னு கூப்பிடுறாளாம். அந்த எல்லேன்னு சொன்னோம்னாக்கா அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, அது ஒரு ஹேளனமான வார்த்தை. இந்த ஹேளனமான வார்த்தையை சொல்லி சொல்றதாக அர்த்தம். இந்த நம்ம இதுலயே தெற்கு பக்கத்துல போனோமானாக்கா ஒரு அலட்சியமா கூப்பிடறதா, எல ஏந்திர அப்படின்னு சொல்றது, அந்த மாதிரி சொல்ற வழக்கம். அந்த மாதிரி எல்லேன்னு பெண்மணிய போய் சொல்லியிருக்கான உடனே இவளுக்கு கோபம் வருதான். இது அதுக்கும் இவ பதில் சொல்லலையாம், வாய்மூண்டு இருக்காளாம். நான் எம்பெருமான நினைச்சிட்டு இருக்கேன்னு இவ என்ன பண்ணாளா, என்ன முரங்குதியோ இன்னுமா தூங்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. இன்னுமா தூங்கிட்டு இருக்கேன்றதுல எத்தனையோ அர்த்தம் தொக்கி நிக்கிறது. அந்த அர்த்தங்கள்ல ஒரு அர்த்தம் பார்த்தோம்னா, நாங்க இத்தனை பேர் வாசல்ல வந்து நிக்கிறோம், இத்தனை பாகவதாலையும் அவமதிச்சுண்டு நீ உள்ள படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு ஒரு அர்த்தம். இவ்வளவு நாள் ஆயிடுத்து இன்னுமா நீ தூங்கிட்டு இருக்க, இது ஒரு அர்த்தம். எம்பெருமான் சம்ஸ்லேஷத்துக்காக நாம காத்துட்டு இருக்கோம். எப்ப நம்ம ஆத்துல இருக்கிறவாள்லாம் கண்ணனோட சேருவதற்கு எப்போ நமக்கு அனுமதி கொடுக்க போறாளோ தெரியலையே தெரியலேன்னு இத்தனை நாள் காத்துட்டு இருந்துட்டு இன்னைக்கு நமக்கு ஒரு அனுமதி கொடுத்துருக்கிற காலத்துல போய் அத்த உபயோகப்படுத்திக்காத முட்டாள்தனமா இன்னுமா தூங்கிட்டு இருக்கிறது. இப்படி பல பல அர்த்தங்கள் அதை வச்சுட்டுதான் அவ சொல்றா, என்ன முரங்கொதியோ என்று சொல்றார். நாங்கள்லாம் இவ்வளவு பாடுபட்டு வாசல்ல நின்று இருக்கோம், நீ மாத்திரம் பொசுக்கு பொசுக்குன்னு இருந்துண்டு உள்ள படுத்துட்டு தனியா கிருஷ்ணானுபவம் பண்றையோன்னு ஒரு சந்தேகம் பண்ணிட்டு இன்னும் படுத்துட்டு இருக்கையோன்னு அர்த்தம். மாதுடையுடம்பொடு தலையுலறி வாய்ப்புறம் வழுத்து ஒருபோதும் உண்டு தேசுடை திரளுடை காமதேவான் நோக்கின்ற நோன்பினை குறிக்கொள் கொண்டாய். நாங்கள் இந்த மாதிரி இருந்துருக்கோம், எங்களை நீ பாத்துக்கணும் அப்படின்னு என்ன பார்த்து நீ மாத்திரம் சௌச்சமா உள்ள படுத்துட்டு இருக்கலாமான்னு சொல்லி இப்படி எல்லாம் சொல்ற மாதிரியும் இருக்கான் அவளுக்கு. அத பார்த்து என்ன முரங்குறியோன்னு கேட்ட உடனே இவளுக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்தான். என்ன கேட்ட, இவ தூங்கல நிஜமாவே, இவ தூங்கி எழுந்துட்டா சித்தமா இருந்தா இவ வந்தாள்னா யாரா கூட்டாள்னா கூட்ட உடனே அந்த பாகவதாளெல்லாம் பார்த்து அந்த கும்பல்ல தானும் சேர்ந்துட்டு அந்த நோன்பு நோக்க போகணும்னு சித்தமா இருந்துட்டு இருக்கா. இப்படி இருக்கிற தன்னை பார்த்து இந்த மாதிரி எல்லேன்னு சொல்றா, இளங்கிளியேன்னு சொல்றா, என்ன முருங்குதியோன்னு சொல்றாளே, இது சொல்றது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கும். உண்மையில இவ என்ன பண்ணிருந்தா, தங்கடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடையிலோர் இம்பாவாயின்னு சொல்லி அந்த திருநாமத்தையும் அந்த செயற்கையும் சொல்லி எம்பெருமான் பகவத் அனுபவம் தான் பண்ணிருந்தாளே தவிர, அந்த பகவத் அனுபவம் பண்ணிருந்தவளை பார்த்து இவளை எழுப்புறாள், இப்படி சொல்றாளே என்ன முரங்குதியோன்னு சொல்றாளேன்னு ஒரு கஷ்டமாக இருந்தான். இன்னொரு விஷயத்த பார்க்கணும். இது
இப்படி சொல்றது அவளுக்கு எவ்வளவு மனசுக்கு கஷ்டமா இருக்கும்னுட்டு உடனே அவள் உள்ளேந்து வெளியில சொல்ற, உள்ளேந்து சொல்றாளாம் வெளியில இருக்கவளை பார்த்து, சில்லென்றழையின் மின் என்பதாக இப்படி எல்லாம் பேசாதுங்கோ அப்படின்னு சொல்ற. அது சில்லென்று பேசாதீங்கன்னா சில்லுன்னாக்க ஜிலுப்பு, குளிர்ச்சி, குளிர்காலத்துல குளிர்ச்சி உகந்ததில்லை, அதே மாதிரி வெயில் காலத்துல வெயில் உகந்ததில்லை, குளிர்காலத்துல வெயில் உகந்தது, வெயில் காலத்துல குளிர்ச்சி உகந்தது. ஒரு ஊர்ல, ஒரு தேசத்துல எப்பவுமே குளிரா இருந்ததுன்னா அந்த ஊர்ல குளிர்ச்சின்றது அவ விரும்பாததாக இருக்கும். அப்ப விரும்பாத இடத்துல வரச்சே அதுக்கு இந்த சில்லுன்றது இந்த இடத்துல உபயோகப்படுத்திருக்கா. வார்ம் ரிசப்ஷன், கூல் ரிசப்ஷன் அப்படின்லாம் சொல்றோமோ இல்லையோ, அது தேசத்தை பொறுத்து இருக்கு. இது பெருசா வருஷம் 360 நாளும் வெயில் லட்சன் இருக்கிற இடத்துல வார்ம் ரிசப்ஷன் சொல்ல முடியுமா? இது வெள்ளக்காரன் பாஷத்துல பாஷையில வரைச்சு அங்க எப்ப பார்த்தாலும் குளிரா தான் இருக்கும், ஆகையால வார்ம் ரிசப்ஷன் சொல்றது. அது விபரீதமான ரிசப்ஷன், அவன் நம்ம சரியா மதிக்காத வந்ததுன்னா அது கூல் ரிசப்ஷன் சொல்றது. இப்படி எல்லாம் சொல்ற மாதிரி இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? இதெல்லாம் எல்லா பாஷையிலயும் இருக்கிறது தான் இது. அவள் சொல்றாளாம் சில்லென்றழையின்மின் என்பதாக சொன்னாலும், இதுக்கு காரணம் என்னன்னா நான் பகவத் அனுபவம் பண்ணிட்டு இருக்கேன், அந்த பகவத் அனுபவம் பண்ணிட்டு இருக்கச்சே அந்த எம்பெருமானே எழுந்தருளினா கூட அதுவே தடங்கலாக தான் நினைக்கிறேன் என்பதாக சொல்லுகின்றார். ஸ்ரீரங்கத்துல சந்திர புஷ்கரணி இருக்கு, அந்த சந்திர புஷ்கரணி கரத்துல கரையில இன்னைக்கும் புன்னமரம் ஒண்ணு இருக்கும், அந்த புன்னமரத்தின் கீழே பட்டர் காலக்ஷேபம் சாச்சு, அதுவும் திருவாய்மொழி காலக்ஷேபம் சாச்சுந்தேரா. அந்த திருவாய்மொழி காலக்ஷேபம் செய்யறது ரொம்ப மெய்மறந்து அந்த திருவாய்மொழி பாசுரங்களை கொண்டு பகவத் அனுபவம் பண்ணிட்டு இருக்க, அந்த பகவத் அனுபவம் பண்ணிட்டு இருக்கச்சு செல்வர் எழுந்தருள் நேரா. செல்வர் எழுந்தருள்னா திருமாலை ஏழுற வரைக்கும் பலிசாய்க்கிறதுக்கு ஏழு நேரம்னாக்கா, அது வரைக்கும் இவ்வாளும் நின்றுட்டு அப்புறமா தான் அந்த காலக்ஷேபத்தை தொடர முடியும். அப்போ அந்த காலக்ஷேபத்துக்கு ஒரு தடங்கள் வருதுன்றத பார்த்து இந்த பகவத் அனுபவத்து இடையிலே எம்பெருமானே எழுந்தருளினா கூட அது தடங்கள் வருதுன்னு சொல்ற. அந்த பொன்னமரத்தை சொல்லச்சே மங்களாசாசனம் பண்றார். எப்பேற்பட்டதுன்னா ஸ்ரீரங்கராஜ கரணம் ரித சாகி காப்யா லக்ஷ்மியாஸ்மஹஸ்தலித சிரவணாவதம் சம் புன்னாகதல்லஜமஜஸ்ரசஹஸ்ரகீதி சேகோத்ததிவ்ய நிஜ சௌரபமாமநாமஹ. இந்த புன்னாவரத்துக்கு ஒரு பிரணாமத்தை சொல்றார் ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்துல. பெருமாளும் ஸ்ரீரங்கநா ரங்கநாயக்கு நாச்சியாரும் அதுல அந்த சந்திரபுஷ்பரணி கரையில உலாவராளாம். உலாவரைச்சு அந்த புன்னமரத்துல நிறைய புஷ்பம் இருந்துருக்கான், அதுல இருந்து ஒரு புஷ்பத்தை எடுத்து அதை எடுத்து காதல வைக்கிறாராம். பெருமாள் கொஞ்சம் ஒசரம் இருக்கு, அந்த ஒசரம் இருக்கிறத கொஞ்சம் தாழ்த்தி இவர் எடுத்து பிராட்டியினுடைய தலையில சூடி விடுறாராம். ஸ்ரீரங்கராஜ கரண அம்ரித சாகி காப்யா லக்ஷ்மி அஸ்வஹஸ்த கலித ஸ்ரவணாவதம் சம். அந்த புஷ்பத்தை எடுத்து காதல போகிறோம், காதுல பூசு வச்சுட்டேன்றாளே அந்த மாதிரி பூசு விட்டுருக்க. அந்த புஷ்பத்தை பார்த்து சொல்ற அந்த பிராட்டி என்ன சொல்ற, இது சாதாரண புஷ்பம் நினைச்சுக்காத, இது எப்பேற்பட்ட புஷ்பம் தெரியுமா? புன்னாகதல்லஜ மஜஸ்ர சஹஸ்ரகீதி சேகோத்த திவ்ய நிஜ சௌரபமாமநாம. இது சாதாரண நம்ம ஜலம் கொட்டி வளர்ந்த மரம் இல்லை, இது தண்ணி கொட்டி வளர்ந்த மரம் இல்லை, இதுக்கு தனியான ஒரு ஜலம். இதுக்கு கொட்டினது மொத்தம் ஆழ்வாருடைய சீசூக்திகள், அந்த ஆழ்வாருடைய சீசூக்திகளையே ஜலமாக கொண்டு அதை கேட்டு 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 வளர்ந்த மரம், வளர்ந்த புஷ்பித்த புஷ்பம் இது, அந்த மரத்துல புஷ்பித்த புஷ்பம் இது எப்பேற்பட்டது தெரியுமா என்பதாக சொல்லுகின்றார். அந்த மாதிரி பகவத் அனுபவம் பண்ணச்சே பெருமாளே எழுந்தருளினா கூட அவருக்கு அதுல ஒரு தடங்கள் வரதான். திருவாய்மொழிக்கு ஒரு பெரிய விசேஷமே என்னன்னு கேட்டா,
வகுலதரதனுஹுத்வம் யாமபஸ்யஹ ஸ்ருதி பரிஷதி தஸ்யாஹ ஸௌரபம் யோஜயந்தி ஹரிசரண சரோஜமோத சம்மோதிதாயாஹ ப்ரதிபத ரமணீயாஹ பாதுகே தே நிநாதாஹ. பாதுகா தேவி ஜல் ஜல்னு சப்திச்சுட்டு போறாளாம். பாதுகா தேவி சங்காரம் கொண்டு நாத பத்தத்தில சொல்ற அந்த சப்தம் எப்படி இருக்கு தெரியுமா? வகுலதர தனுஸ்தம் சம்ஹிதாம் யாம பஷ்யஹ. ஓ பாதுகா, நீயே நம்மாழ்வாராக ஒரு அவதாரம் பண்ணி அந்த உருவத்தை எடுத்துக்கொண்டு நீ எந்த சம்ஹிதையை யாம் அபஷ்யஹ என்பதாக சொல்லுகின்றார். இதுதான் சுவாரஸ்யம். ரிஷேர் திரஷ்டாரம் என்பது சொல்றது. அபௌருஷேயமாக இருந்திருக்கிற வேதம் இருக்கு பாருங்கோ. இந்த வேதத்தை ஒவ்வொருத்தரும் ஒரு மந்திரத்தை கண்டுபிடிச்சதுனால அவ பேர்ல அந்த மந்திரத்தை சொல்லியிருக்கா. இவ புதுசா அந்த மந்திரத்தை பண்ணல, அந்த மந்திரத்தை கண்டுபிடிச்சிருக்கா என்பதாக. அந்த மாதிரி நீயும் இந்த திருவாய் மொழின்ற ஒரு சம்ஹிதை இருக்க, இந்த சம்ஹிதையை யாம் அபஷ்யா நீ பார்த்தாய், நீ கண்டுபிடிச்சியோ. ஸ்ருதி பரிஷதி தஸ்யாஹ ஸௌரபம் யோஜயந்தி. ஸ்ருதி பரிஷதி அந்த வேதங்கள்ல இருக்க, அந்த வேதங்களுடைய ஒரு சமூகத்துல இந்த வாசனைய சேர்க்கிறது சேர்க்கட்டு. ஹரிச்சரண சரோஜாமோத சம்மோதிதாயாஹ. இது பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் பட்டதுனால இதுக்கு ஒரு சிறப்பாக இருந்திருக்கான். இந்த சிறப்பு என்னன்னாக்க, பிரதிபத ரமணீயாக, ஒவ்வொரு பதமும் ரமணீயமாக இருந்துருக்கான். அந்த பாதுகா தேவியினுடைய ஒவ்வொரு அடிவைப்பும் அந்த சப்தம் இருக்கு பாருங்க, நாதம் காதுக்கு இனிமையாக இருக்கு என்பதாக சுவாமி பாதுகா சகஸ்திரத்துல மங்களா சாசனம் பண்ற. அப்படி திருவாய்மொழி ஏற்றத்தை உடையதாக இருந்துருக்கிற அப்பேற்பட்ட ஏற்றத்தை உடைய திருவாய்மொழி, அந்த திருவாய்மொழியினுடைய அனுபவம் இருக்கச்சே பெருமாளே எதிர வந்தேர்னா கூட அத்தையே தடங்களாக நினைக்கிறார் என்பதாக சொல்லியிருக்கிறது. அந்த மாதிரி இவள் பகவத் அனுபவத்தை பண்ணின்றிருக்கச்சே இதுக்கு தடங்கள் வருதே என்று சொல்லுகின்றாளாம். அதனால இவளுக்கு கோபம் வந்துருக்கான். அதுக்காக செல்லென்றடியின் மென் என்பதாக சொல்லுகின்றாள். இப்படிலாம் கூப்பிடாதீங்கோ என்று உடனே சொல்றாளாம். உருட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு பயமா இருக்கும். உடனே செல்லின்றழஜேன் மேன் நங்கமீர் போதருகின்றேன், நங்கமீர் பரிபூர்ணமானவர்களே என்று சொல்லுகின்ற. நீங்கள் தான் பாகவதாள், உண்மையான பாகவதாள், எப்பொழுதும் எம்பெருமானையே நினைச்சுட்டு இருக்கிறவா. அப்ப ராத்திரி எல்லாம் கூட தூக்கம் இல்லாமல் எப்ப போய் கிருஷ்ணானுபவம் பண்ண போறோம், கிருஷ்ணானுபவம் பண்ண போறோம்னு அக்ரூரர் மாதிரியான எண்ணத்துடையவர்களாக நீங்க இருந்துட்டு இருக்கச்சே, உங்களை போய் நாம இப்படி சொல்றதான்னு நினைச்சிருந்தது. இவளை விட்டு போயிட்டா என்ன பண்றதுன்றதால நங்கமீர்னு அவளை சொல்றாளாம். போதருகின்றேன், இதோ எழுது வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாளாம். இத சொல்லி கேட்ட உடனே அவளுக்கு கோபம் வந்துருக்கு. நாம இவ்வளவு கஷ்டப்பட்டு இவாத்து வாசல்ல வரைச்சு இவள் இந்த மாதிரி நம்மளை பார்த்து சில்லன் அழியின் மென்னு சொல்றாளே, அதோடு இல்லாத இவளை நங்கமீர்னு சொல்றதுல விபரீத அர்த்தம். இவா கிரமமான அர்த்தத்துல இளங்கிளியேன்னு கூப்பிடுச்சு அவள் நினைச்சுட்டு இருக்கா, கிளியேன்னு கூப்பிடுறது வந்து இது சொன்னத்தை சொல்லி வைக்கிற வெறுமோ பழக்கி வைக்கிற கிளி, அதுக்கு சுவாவமா ஒன்னும் தெரியாதது. அந்த மாதிரியாக நம்மள சொல்றான்னு அவ கோச்சுண்டு அவ பதில் சொல்றா. இவள்ல இவாளை பொறுத்த வரைக்கும் நங்கமீர்னு சொல்றதே பார்த்தோம்னாக்க சில்லநழியன்மன் சொல்றதோட மாத்திரம் இல்ல, நங்கமீர்னு சொல்றத பார்த்த உடனே இவாளுக்கு மனசுல தோன்றதான் நமக்கு பரிபூர்ணமானவள் என்ன விபரீத லட்சணம் இல்ல, எதிர்மறையாக நம்மளை இந்த மாதிரி சொல்றா, உனக்கு பகவத் அனுபவம் இல்லாத எத்தையோ போது போகாத வாசல்ல வந்து நின்று இருக்குங்களேன்னு சொல்ற மாதிரி இருக்கான் இவாளுக்கு. ஆகையால அவ திருப்பி சொல்றாளா, வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வகையறிதும், நாங்க நல்லது பண்றதுக்கு போக நீ எரிஞ்சு விழறிய, இது என்ன பண்றது என்ன, இது தப்பு பண்ணி தான் தப்பு பண்ணிட்டு வல்லை தான் தப்பு பண்ணிட்டு அசலார் மேல பழி சுமத்துறதுன்றது இருக்கு பாருங்கோ, அந்த சாமர்த்தியம் உங்களுக்கு தான் இருக்கு. ஆகையால உனக்கு நீ அந்த சாமர்த்தியத்துல நீ சொல்லிட்ட நீ ஒன்றும்
நங்கமீர் அப்படின்னு சொல்றது இருக்க, இது உறவற்ற சொல். சகோதரிகளே இதோ வந்துடுறேன்னு சொல்லியிருக்கணும். அந்த மாதிரி இல்லாத பெண்கள்னு சொல்றது இருக்கு பாருங்க, இது இங்கிலீஷ்ல சார்னு சொல்ற மாதிரி இது ஒரு பொதுவான வார்த்தை. இது உறவு இல்லாத சொல்லாத வார்த்தை இது. அதில் இந்த வார்த்தையை கொண்டு ஒரு இதுவே சொல்ல முடியாது. இப்படி நீங்க சொல்லியிருக்கிறது மனசுக்கு கஷ்டமா இருக்கும். வல்லை உன் கட்டுரைகள், இது இந்த ஊர்ல ஒருத்தர் தப்பு பண்ணாக்கா இன்னொருத்தர் மேல பழி போடுறதுன்றது இருக்கு பாருங்கோ, இது ரொம்ப ரொம்ப சகஜம். ஏன்னா இதுதான் எல்லாரும் எங்க கண்ணன் மேலேயே இப்படிதான் சொல்றா, யசோத பிராட்டி சொல்றான், வல்லாக இரவர் இவ்வூரில் பிள்ளைகள் தீமை செய்வார். எல்லா பசங்களும் குறும்பு பண்ணதான் பண்ணுவான், எல்லா பசங்களும் எதனா தப்பு பண்ணிட்டு தான் இருக்குமா. ஆனா தப்பு பண்ணிட்டு இருக்கச்சு மாட்டிக்கிறது யாருன்னா கண்ணன் தான். அதோட மாத்திரமில்ல, அதுகள் தப்பு பண்ணிட்டு கண்ணன் மேல வேற பழிய வேற கண்ணன் மேல போட்டுருவாளாம். பல்லாயிரவரை எவ்வோரில் பிள்ளைகள் தீமை செய்வார், எல்லாம் உண்மையிலன்றி போகாது எம்பிரான் நீ இங்கே வாராய். எல்லாம் உன் தள்ள விழுந்துரும்டா கண்ணா, பாக்கா கண்ணா அப்படின்னு யசோத பிராட்டி கஷ்டப்பட்டு சொல்ற வார்த்தையாம். நல்லார்கள் வெள்ளரை நின்னாய் ஞான சுடரே உண்மேனி, சொல்ல ஆர வாழ்த்தி நின்னே தீ சொப்பிட காப்பிடவாராய். காப்பிடுவதற்காக கூப்பிடுகின்றாள் யசோத பிராட்டி. பெரியாழ்வாருடைய அனுபவமே அனுபவம். நீ பெரியாழ்வாருடைய பெண்மணியாக இருந்திருக்கிற பிராட்டி ஆண்டாள் நாச்சியாருடைய அனுபவமும் அதற்கு மேற்பட்ட அனுபவம். அந்த வல்லை நின்று நீ தப்பு பண்ணிட்டு எம்எல பழி போடுறையே இந்த ஊர்ல இருக்கிறவா மாதிரி அப்படின்னு அவள்லாம் சொன்ன. உன் கட்டுரைகள் பண்டே உன்வாயரிதும், உன் கட்டுரைகள் பண்டே உன்வாயரிதும். நீ எப்படி பேசுவ, என்ன சமாச்சாரம்ன்றது மொத்தம் எனக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். இன்னைக்கு தானா நான் பழகியிருக்கேன் உன்னோட, ஆகையால சொல்றாளாம். அப்போ இது சொன்ன ரெண்டாவது வரி முடிஞ்சு போச்சு. அவ முதல்ல செல்லநடை முதல்ல கூட்டிருக்கா, எல்லை இளங்கிலேயேன்னு கூட்டிருக்கா, அதுக்கு செல்லநடையின்மைன்னு ரெண்டாவது வரி சொல்லியிருக்கா. மூணாவது வரியில் சொல்ற இவ எழுப்புறவா சொல்ற வார்த்தை, வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயிருக்கும், ரொம்ப நன்னா இருக்கு நீ வார்த்தது, உன் வார்த்தை ரொம்ப நன்னா புரியுது எனக்கு, சரி அப்படின்னு சொல்லிட்டான். உடனே உள்ளேந்து பேசுறதான், வல்லீர்கள் நீங்களே. என்னை பார்த்து இப்படி சொல்றீங்க, நான் ரொம்ப கெட்டிக்காரியா, நீங்க தான் கெட்டிக்காரியா, கெட்டிகாரிகளா என்று சொன்னான். நீங்க தான் கெட்டிக்காரிகள், நான் ஏதோ தேமன்னு இருக்கிறவன் இருக்கிறவள், என்னை பார்த்து இளங்கிலேயேன்னு ஹேளனமா சொன்னான், எல்லேன்னு வேற ஹேளனமா சொல்லியிருக்க, இன்னும் ஒரு குதியோட நான் முடிச்சுட்டு இருக்கச்சே பகவத் அனுபவம் பண்ணிட்டு இருக்கச்சே, என்னை பார்த்து எந்தெல்லாம் நீங்க பழி போட்டங்கோ இன்னும் ஒரு குதியோன்னு, அதுக்கு மேல எல்லாத்தையும் நீ ரொம்ப கெட்டிக்காரின்னு வேற சொல்றங்கோ, இப்படிலாம் என் மேல பழி போட்டுட்டு என்னை பார்த்து வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயிருதம்னு சொல்றீங்களே, இது எந்த விதத்துல நியாயம். அதையெல்லாம் நான் சொல்றேன், வல்லீர்கள் நீங்களை, நீங்கள் தான் வல்லீர்கள் அப்படின்னு சொன்னாராம். வெள்ள இருக்கிறவாள்லாம் சொல்லலாம், யார் சொன்னா, இந்த பணியில நீ பாட்டுக்கு உள்ள படுத்துட்டு இருக்க, நாங்கள்லாம் இந்த பணியில நனைஞ்சுண்டு அங்கேருந்து வந்திருக்கோம் உங்காத்து வாசல்ல, உன்னையும் சேர்த்துண்டு கிருஷ்ணானுபவம் பண்ணணும்னு ஒரு ஆசையோட நல்ல எண்ணத்தோட வந்திருக்கோம். இப்படி நல்ல எண்ணத்தோட வந்திருக்கிறவள் எங்களை பார்த்து சில்லுநடையின்னு நீங்க சொல்லி சொன்ன, இது யார் சொன்னது, உன் குற்றமா என் குற்றமா அப்படின்னு சொல்லி சொல்றதா, தோ வந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்ற, நங்கமீர் போதருகின்ற, எங்களை பார்த்து நங்கை மீர்னு சொல்லி சொல்ற, உறவற்ற சொற்களாலே என்னை கூறுகின்ற, இப்படி நீ சொல்றது இருக்கிறது, நீ பண்ணது தப்பா நான் பண்ணது தப்பா வெள்ள இருக்கிறவா கேட்கிறாளாம். இது ரெண்டத்தையும் பார்த்த உடனே அவள் சொல்லிட்டாளாம், நானே தான் நாயிடுக. இப்படி பாகவதால் இடத்துல இந்த மாதிரி பேசுறது தப்புன்னு தீர்மானம் பண்ணிட்டாளாம். நானே தான் நாயிடுக, வாஸ்தவம் நான் பண்ணதுதான் தப்பு என்ன நான் நினைச்சுக்கிறேன், எங்களை தவறாக சொல்லிவிட்டீர்கள், ஆகையில நான் என்ன சொல்றேன், நீங்க தவறாக சொல்லல, நான் தான் விபரீதமா புரிஞ்சு புரிஞ்சுட்டேன், நீ இளங்கிலின்னு சொன்னதுக்கு என்னுடைய பேச்சையும் பாட்டையும்
என்னுடைய அழகையும் கண்டு இளங்கலின்னு சந்தோஷமா கூப்பிட்டுருக்க நீ, அத்தை விட்டுட்டு நான் ஏதோ நீ விபரீதமா கூப்பிடுறேன்னு நான் நினைச்சுட்டு இருந்தானு. நான் நான் பதில் சொல்லாதனாலதான் இன்னும் தூங்கின்றிருக்கியோ, நாழி ஆகி போச்சோன்னு நீங்க சொன்ன அந்த பதில் சொன்னதுக்கு தான் காரணமே தவிர என்னுடைய தப்புனாலதானே தவிர நீ என்னை உறங்குதியோன்னு சொன்னியே தவிர இல்லைன்னா நான் சொல்லியிருக்க மாட்டேன், அதான் நீங்கள் சொல்லியிருக்க மாட்டேங்கோ. தப்பு மொத்தம் என் மேலதான் இருக்கு. நான் உங்களை சில்லன்னு சொன்னது தப்புதான், நங்கமீர்னு சொன்னதும் தப்புதான், உறவாளோட நான் சொல்லிருக்க வேண்டியதுதான். ஆகையால என்னுடையது தப்புதான் இது அப்படின்னு சொல்லலாம். பாகவதாலாம் எப்படி இருப்பா அப்படின்றத பார்க்கணும். சாதாரணமா ஜனங்கள் என்ன பண்ணுவா அப்படின்னா, இதுலயும் அதமாள் மத்தியமாள் உத்தமாள் அப்படின்னு மூணு பேர் இருக்கா. இந்த அதமாளா இருந்திருக்குவா பாகவதாள்ல மக்களுடைய எண்ணம், அதமாளா இருந்திருக்கிறவன் அசலா தான் பண்ண தப்பையும் அசலார்த்தல்ல பழி போட்டுட்டு அவாதான் பண்ணதா சொல்லிக்கிறவா அதமாள். மத்தியமாள் தான் பண்ண தப்ப தானே ஏத்துக்கிறது இருக்க, இது ஒரு தனி விஷயம், வேற ஒன்றும் பண்ண முடியாது, என்னமோ தப்பு பண்ணிட்டு வந்து நினைக்கிறது. உத்தமாளா இருந்திருக்கவா யாருன்னா, தாம் பண்ணாத தப்பையும் தன்மேல ஏறிட்டுக்கிறது அப்படிப்பட்டவள். இங்க உத்தமமான ஒரு ஸ்திரீ இவள், தான் பண்ணாத தப்பையும் தானே பண்ணிட்டதாக ஏத்துண்டு நானே தான் நாயிடுக என்பதாக சொல்லுகின்றார். ஸ்ரீ வைகுண்டத்துல போனோம்னா பாகவதால எப்படி இருந்துருப்பான், கைங்கரி கைங்கரிய நித்திய நிறதை பவதேக போகை நித்தியை அனுட்சண நவீன ரசார்த்ரபாவை நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீத பாவை மதைவதை பரிஜனை தவசங்கசீய. என்ன அந்த பாகவதாளுடைய கோஷ்டியில சேர்க்கணும். அந்த பாகவதாள்ல கைங்கரிய நித்திய நிறத்தை பவதேக போகை, எப்பவும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுபவர்களாகவே இருந்துருக்கான். அவளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் எதுன்னா பகவத் அனுபவம் தான் சந்தோஷம், அந்த பிரம்மானுபவமே சந்தோஷமாக இருந்துருக்கவா. ஒவ்வொரு நாளும் ஒரு அப்பொழுதுக்கு அப்பொழுது அனுட்சண ஆர்திரபாவை, அப்பொழுதுக்கு அப்பொழுது பெருமாளை நிச்சயமே சேவிச்சுருக்கோம் போறோம் அப்படின்னு நினைக்காமல் அந்த பெருமாளை சேவிக்கச்சே எல்லாம் ஒரு ஈரல் இட்டு அப்படியே மனசுல ஜலத்தோட கண்ணில் ஜலத்தோட அப்படியே பெருமாளை சேவிக்கிறவர்களாக இருந்துருக்கான். அது மாத்திரமல்ல, எல்லாத்த காட்டிலும் அந்த தொண்டர்கள் பாகவதர்கள் அங்கே எழுந்துள்ள இருக்கிறவர்கள் ஒத்தருக்கு ஒத்தர் தான் அடிமை அடிமை என்று அந்த எண்ணத்தோடையே இருந்திருக்கிறவர், அத்தையே விரும்புபவர்களாக இருந்திருக்கிறவர்கள். அப்பேற்பட்ட உன்னுடைய பரிஜனத்தோடைய கூட என்ன சேர்த்து வைக்கணும் என்பதாக சொல்லுகின்றார் குலசேகராழ்வார். சொல்றார், ம ஜன்மனப்பலமிதம் மதுகைடபாரே மத்ப்ரார்த்தனீய மதனுக்ரஹ ஏழையேவ த்வத்ருத்யபிருத்ய பரிசாரக பிருத்யபிருத்ய பிருத்யஸ்ய பிருத்ய இதி மாம் ஸ்மர லோகநாத. பெருமாளே, நிஜமாவே அந்த முகுந்த மாலை இருக்கு பாருங்க, கண்ணில் ஜலம் வரவழிக்கும், ஒவ்வொரு பாசுரமும் அப்படியே கதற பாசுரம். அந்த பகவத் அனுபவ பரிவாகம்னு சொன்னா அது உண்மையான பகவத் அனுபவ பரிவாகம். அதுல முகுந்த மாலையில சாய்க்கிற மஜ்ஜன்மன பலமிதம் மதுகைட்ட பாரே, ஏ மதுகைட்ட பாரே பெருமாளே, என்னுடைய பிறவியினுடைய பலமாக நான் இதுதான் நினைக்கிறேன், இத்தனை நீ பண்ணி வச்சேன போறோம். மத் பிரார்த்தனீய மதனுக்கிரக ஏசஜீவ, நாம் விரும்புவதும் நாம் பிரார்த்திக்கிறதும் இதுதான், எனக்கு அனுகிரகமாக இருக்கிறதும் நீ பண்ணையானாக்கா அது அனுகிரகமாகவும் இருக்கிறது அதுதான். என்னதான் ஓணும் உனக்கு சொல்லுமே அப்படின்னு அவர் கேட்கிறார். அதுக்கு பதில் சொல்றேன், ஸ்மரலோகநாத உனக்கு அடிமை அவருக்கு அடிமை அவருக்கு அடிமை அவருக்கு அடிமைன்னு சப்தபர்வ வியவதான துங்கான ஏழு பருவால இருக்கிறவர்களுக்கும் சேர்ந்து அடிமையாக நான் இருக்கேன்றத நீ நினைச்சுட்டு ஏன்னா போறோம், இத்த காட்டுல அனுபவம் வேற ஒன்னும் வேண்டாம் என்பதாக சொல்லுங்க. நமாமி நாராயண பாத பங்கஜம் கரோமி நாராயண பூஜனம் ஸ்வதா வதாமி நாராயண நாம நிர்மலம் ஸ்மராமி நாராயண தத்துவம் வியம்.
இப்படி பெருமான சேவை திருவடியை சேவிக்கிறவர்களுக்கும் பூஜை பண்ணுகிறவர்களுக்கும் அந்த நிர்மலமாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்றவர்களுக்கும் எம்பெருமானுடைய திருநாமமே தத்துவத்தைய எண்ணம் இடுகிறவர்களுக்கும் பரமானுகிரகமாக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, அவன் அடிமையர்களில் அடியார்களுக்கும் அடியார்களுக்கும் அடியார்களாக இருப்பதாக அடியவனாக இருப்பதுதான் என்பதை நம்மாழ்வாரும் காண்பிச்சு கொடுத்திருக்கார். உரிய தொண்டர் தொண்டர் தொண்டன் தொண்டன் என்பதாக இப்படி இவாள்லாம் இந்த பாகவதால் இருக்கிறதுனால இவளும் அதுல சேர்ந்தவளாக இருந்திருக்காள். நானேதான் ஆயிடுக என்பதாக சொல்லுகின்றார். ராமாயணத்துல ஒரு நிகழ்ச்சி, ராமர் மல்யவானில் எழுந்துள்ளிருக்கார். அதாவது ராமர் வாலிபதம் முடிஞ்ச உடனே சீதை எப்ப சீதா பிராட்டிய தான் காண்பிப்பதற்கு கண்டுபிடிப்பதற்கு உபயோகமாக தன்னாலான உதவியை செய்வதாக சுக்ரீவன் சொல்லியிருக்கார். ஆனா சுக்ரீவன் வந்த பாடு இல்லை. இப்படி வருஷாக்காலமும் போயிடுத்து, வருஷாக்காலமும் போய் வராது இருக்கிறதுனால கொஞ்சம் கோபம். இப்படி வராது இருந்துருக்கான, நீ போய் என்ன ஆச்சுன்னு போய் பார்த்துட்டு வந்து லக்ஷ்மணர் போய் வர, லக்ஷ்மணன் அனுப்புறேன், லக்ஷ்மணர் போய் பார்க்கறேன், லக்ஷ்மண ஒரே கோபம் அப்படியே அதிர்ந்து போறது. ஓடி வரைய ஓடி வந்து வந்த அந்த ஓடி வரச்சேயே பார்த்தோம்னா அவர் அங்கேருந்து அவர் எல்லாம் பயந்து போயிட்டா. போய் சொல்லுங்கடா, போய் சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி சொல்றாராம். நாச்ச சங்குச்சித பந்தாக ஏனவாலி திவங்கதா அப்படின்னா, வாலி போன வழி இன்னும் மறையில அடைக்கல, இன்னும் அதே வழியிலேயே எல்லாரும் போலான்றதுக்கு சொல்லுங்கோ, ராமருடைய பானம் சித்தமா இருந்துருக்குன்னு போய் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த சுக்ரீவன் வழக்கம் போல ஏதோ மல்லாடி வந்து எங்கோ அந்த புறத்துல யாரோ இருந்துட்டு இருக்கா, அதை பார்த்த உடனே இது சொன்ன உடனே என்ன பண்றதுன்னு தெரியாத மூச்சுட்டு இருக்க. அப்ப தார சொல்ற, அந்தரேன் அஞ்சலியும் பத்மா லட்சுமணாச பிரசாதநாத்து என்பதாக அந்த ஹனுமார் தார எல்லாம் சொல்ற. வேற ஒன்றும் வழி கிடையாதுப்பா, அவரை போய் விழுந்து சேவிச்சாதான் உண்டு அப்படின்னா. அப்போ அங்கேருந்து விழுந்து தெரிவிச்சு சொல்றான், எதிகிஞ்சி ததிக்கிராந்தம் விஸ்வாசேனவா பிரேஷிய க்ஷமிதவியம் மே நகச்சின் அபராத்தியதி என்பதாக சொல்லுகின்றார் சுக்ரீவனுடைய வார்த்தை. ராமர் ஒன்றும் தப்பா நினைச்சிக்க மாட்டேன்னு நான் ஒரு லீனியன்ஸ் எடுத்துட்டோம் நானு, விஸ்வாசாத்து பிரணயேனவா ராமரிடத்துல இருக்கிற விஸ்வாசத்தினாலையும் அவரிடத்துல இருக்கிற பிரீத்தியினாலும் தான் நான் ஒரு அதிகப்படியான ஒரு இத்தனை நான் சுவாதந்திரத்தை எடுத்துட்டேன், கிரமமா நான் வந்திருக்க வேண்டியவன் தான், வராத போயிட்டோம். பிரேஷ்யஸ்ய சமிதவியம்மே, உன்னுடைய கட்டளைக்கு உட்பட்டவனாக இருந்திருக்கிற என்னுடைய இந்த செயலை நீ சமிச்சுக்கணும் என்பதாக லக்ஷ்மணன் இடத்துல சுக்ரீவன் பிரார்த்தனை பண்றான். அதுக்கு லக்ஷ்மணன் சொல்ற வார்த்தை அப்படியே அவனை மன்னிச்சுட்டேன்னு அவர் சொல்லலையா, அவர் சொல்ற வார்த்தை ராமஸ்ய சுத்வா பாஷிதம், அந்த ராமனுடைய வார்த்தையை பாஷிதம் சுத்வா, அந்த வார்த்தையை கேட்டு நான் சில வேகமான வார்த்தைகளை சொல்லிட்டேன், அத்தையும் நீ மன்னிச்சுக்கணும்னு சொல்றாராம். அதுதான் நானே தான் நாயிடுக. பரதர் சொல்றார், ராமர் காட்டுக்கு போனதுக்கு யார் காரணம் அப்படின்னா, கூனி காரணமா, கைகேயி காரணமா, தசரதர் காரணமா, அல்லது ராமரே காரணமா, யார் காரணம்? அவெல்லாம் யாரும் காரணம் இல்லை, நான் தான் காரணம். நமந்தராஜான் நதுமாதுரஸ்யாஹ தோஷோ நராஜ்யஹ நகராகமஸ்ய மத்பாபமேவாத்ர நிமித்தமாசீதே வனப்பிரவேசே ரகுநந்தனஸ்ய வனப்பிரவேசே மத் பாபமேவ நிமித்திரமாசீதி. இவெல்லாம் யாருமே காரணம் இல்லை, என்னுடைய பாபம்தான் காரணம் ராமனர் இந்த நாட்டில இருந்து காட்டுக்கு போக வச்சதுன்னு சொல்ற. பரதன் என்ன பாபம் பண்ணே,
யாரோ இவர் உத்தமமான புருஷன், அந்த பழிய தம் மேல ஏறிட்டுகிறேர். ஆகையால நானே தான் ஆயிடுக என்பதாக சொல்லியிருந்தார். நானே தான் ஆயிடுக என்று இவர் சொன்னார். இந்த பாகவத திருப்பாவையிலேயே சாரமான, அதாவது திருப்பாவைக்கே ஒரு முக்கியமானதாக இருந்திருக்கிற ஒரு ஆழ்ந்த கருத்தை சொல்லக்கூடியதான பதம் இந்த நானே தான் ஆயிடுக என்பதாக சுவாமி தேசிகன் சரணாகதி தீபிகையில் சாதிக்கிறார். பாகவதால் இருக்கிறார். நாதத்வதிஷ்ட விநியோக விசேஷ சித்தம் சேஷத்வசார மனபேட்ச நிஜம் குணஜ்ஞா பக்தேஷு தே வரகுணர்ணவ பாரதந்திராத் காஸ்யம் பஜந்தி விபணி வியவஹார யோக்யம் காஸ்யம் பஜந்தி விபணி வியவஹார யோக்யம். அந்த விபணி வியவஹார யோக்கியம், இவள வித்துக்க கூட வித்துக்கலாம், காசில் வாய்க்கரங்கள் விற்கலும்னு சொல்லிட்டு திருக்கோட்டியூர்ல இருந்துருக்கவாள்லாம் அப்படிப்பட்டவாளா இருந்த கேசவா புருஷோத்தமா கிளர்சோதியாய் குரலாவென்று பேசுவார்கள் அடியார்கள் எந்தம்மை விற்கவும் பெறுவார்களே என்று பெரியாழ்வார் அருளி செய்கின்றார். அப்படி பாகவதர்கள் ஒருவருக்கொருவர் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிவிக்கின்றார் சுவாமி தேசிகன். அதுக்கெல்லாம் இங்க பிராட்டியினுடைய வார்த்தை, ஆண்டாள் நாச்சியாருடைய வார்த்தை நானே தான் ஆயிடுகின்றதுதான் மூல காரணமாக இருந்துருக்க. சரி, நானே தப்பு பண்ணவதா இருந்துருக்கேன், என்ன பண்ணணும் சொல்லுக்கோ. அத கேக்குற நானே தான் ஆயிடுக இது சொன்ன உடனே அங்க வெளியில இருக்கவளுக்கும் கஷ்டமா இருந்துருக்கான். ஐயோ, நாங்கள்லாம் தான் உனக்கு தப்பு பண்ணிட்டோம், நீ பகவத் அனுபவத்தை பண்ணிட்டு இருக்க, அது எனக்கு தெரியாத, நான் உங்களை நான் எழுப்பிட்டேன், உன நான் எழுப்பிட்டமான்னு அவ நினைச்சேன். ஒல்லை நீ போதாய், நீ உடனே வரணும். அந்த உடனே வரணும்ன்றதுக்கு ஒல்லை நீ போதாய் என்பதாக சொல்லுகின்றார். இந்த உடனே வரணும் அப்படின்னு சொல்லச்சு, உடனே வரணும்ன்றதுக்கு என்ன பண்ணுவோம், நீ மாத்திரம் நான் உன்னை தப்பா நினைக்கல, நீ தனியா பகவத் அனுபவம் பண்ணாத, என்னோட சேர்ந்து பண்ணுவோம். அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு, பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்றார். 500,000 நான் மாத்திரம் தனியா மங்களாசாசனம் பண்ணக்கூடாது பெருமாள், அடியார் குழாங்களுடன் சேர்ந்து மங்களாசாசனம் பண்ணோம், அடியோ மோடும் நின்னோடும் என்பதாக. அந்த எம்பெருமானுடைய சம்பந்தம் கிருஷ்ணானுபவம்ன்றது தனியா பண்றதா என்பதாக. உனக்கென்ன வேறுடைய, நீ தரும்போது தனியா இருக்கலாமா என்பதாக சொல்லுகின்றார். இது ராமாயணத்துல ஒரு வருத்தாந்தம் சொல்ற. பரதன் வரைறான், பரதன் வரதை பார்த்த உடனே துரேந்து பாக்குற, தனியா வரல, ராமர் இந்த சித்திரக்கூட்டத்துல ராமர் லக்ஷ்மணர் சீதை மூணு பேரும் இருந்துட்டு இருக்கா. இந்த ராமர் லக்ஷ்மணர் சீதை மூணு பேரும் இருந்துட்டு இருக்கச்சே, துரேந்து பரதன் பெரிய ரதகஜவாஜின்னு சொல்லக்கூடிய ஒரு நான்கு விதமான படைகளையும் திரட்டி கொண்டு அப்படியே அயோத்தியில் இருக்கிற ஜனங்கள் மொத்தத்தையும் திரட்டிண்டு அங்கேருந்து சித்திரக்கூட்டத்துக்கு வரா. வரது தூரேந்து மலை மேலேருந்து பார்த்தாக்க இவ்வளவு பெரிய கும்பல் வருத, ராமனை தேடி அழிக்கிறதுக்காக பரதன் வந்துட்டேன்னு நினைச்சுட்டேறான். அப்படி கணக்கு பரதன் வந்தன்னா நீ ஒன்னும் பண்ணவானா, நான் ஒத்தனே நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்க நானை ஏத்துக்கிறது, இப்படி பண்றது, இப்படி சுத்தி வருது, அப்படி போறது, இப்படி போறதுன்னு குறுக்க நெடுக்குமா போயிட்டு இருக்கேறான். இது பரதனை எப்ப என்ன பண்றதுன்னு தெரியாது, இவளோட சண்டை போடணும்னு சொல்லிட்டு. அப்ப ராமர் சொல்ற வார்த்தை, லக்ஷ்மணா இப்படி எல்லாம் நீ பண்ணாத, உனக்கு ராஜ்யமே வேணும்னா கூட நான் பரதனண்ட சொல்லி வாங்கி கொடுக்குறேன். அந்த பத பிரயோகத்தை பார்க்கணும், பரதனண்ட சொல்லி வாங்கி கொடுக்குறேன். ஏன்னா இவரது ராஜ்யம் இல்லையா, ராஜ்யம் பரதன் தான். அகையில பரதனண்ட சொல்லி வாங்கி கொடுக்குறேன், பரதன் கொடுத்துருவான், நீ இந்த மாதிரி பதறக்கூடாதுன்னு சொல்லி சொல்றான். அந்த மாதிரி இவெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த தனியா அனுபவிக்கணும்ன்றது கூடாது, எல்லாரோடையும் சேர்ந்துதான் இருக்கணும் என்பதை சொல்லுகின்ற. நானே தான் நான் அவ உள்ளேந்து கேக்குற, உள்ளே நீ போதாய், நீ வரணும்னு உள்ளேந்து திருப்பி கேக்குறாளாம். எல்லாரும் போந்தாரோ, எல்லாரும் வந்துட்டாளா அப்படின்னு கேக்குறாளாம். வந்தாச்சு போந்தண்ணி, வந்தாச்சுன்னு சொல்லலையே, நீயே வந்து எண்ணிக்கொள் அப்படின்னு சொல்ற. போந்தண்ணிக்குள் நீயே வந்து உன்னுடைய திங்கள் திருமுகத்தை காண்பிச்சு
ஒவ்வொருத்தரா தொட்டு தொட்டு 500,000 பேரை வந்துட்டாளான்னு 1, 2, 3 பார்த்து எண்ணிக்கும். இந்த பாகவத சமாகமம் நமக்கு வேணும், உன்னுடைய ஸ்பர்சம் எங்களுக்கு வேணும். அந்த கண்ணனுடைய ஸ்பர்சம் மாதிரி உன்னுடைய ஸ்பர்சமும் இருந்துருக்கு. ஆகையால நீ போந்து எண்ணிக்கொள், ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லி நீ வந்துட்டியா நீ வந்துட்டியான்னு எங்களை தொட்டு நீ எண்ணிக்கோ, வந்து பார்த்துக்கோ அப்படின்னு. வந்து என்ன பண்ணணும்னு கேக்குறா. அதுக்கு சொல்ற வெளியில இருக்குவா, வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மகையனை பாடேலோரும் பாவாய். வல்லானை கொன்றானை மதம் பிடத்து ஒரு கோலையா பீடத்தை கொன்றவன், அந்த கொன்றவனை நீ இழுக்க வேண்டும் என்பதாக சொல்ல அழிக்க வேண்டும் என்று சொல்றார். வல்லானை கொன்றானை அது மாத்திரம் இல்லை, பெருமாளை பொறுத்தவர்களுக்கும் என்னென்ன, ஒரு யானைக்கு அனுகிரகம் பண்ணார், ஒரு யானைக்கு ஒரு யானையை துவம்சம் பண்ணார், ஓரானை கும்பசித்து ஓரானை கொள்வெடுத்த சீரானை என்பதாக சொல்லுகின்றார். அந்த வல்லானை கொன்றானை, கவளமால் யானை கொன்ற கண்ணன் வெஞ்சின வேடும் மறுப்பசித்த வேந்தர்கள் எந்திழையாறு மனத்தை தஞ்சுடையாளர்கள் யானறியேன் தாமரை கண்கள் இருந்தவாறு. கண்ணனும் பல்ராமரும் மதுராபட்டினத்துக்கு போறலாம். அந்த மதுராபட்டினத்துக்கு போகச்சு அந்த உள்ளே அந்த படுற வழியிலேருந்து எல்லாரும் பார்த்துட்டு போகிற, ஒன்றா பார்த்து மாலாக்காரர்கள்லாம் பார்த்துட்டு போகிறேன், போகச்சு ராஜசபைக்கு போகக்கூடிய ஏற்ற உடையோடு போகிறேன், இவ ரெண்டு பேரும் போகிறேன். அந்த உள்ளே போய் அந்த தனுர்யாகம் நடக்கிற இடத்துல போய் கிருஷ்ணன் வேடிக்கை பார்க்கறதுக்குள்ள அவ்வளவு நாள் வரைக்கும் கிருஷ்ணன் இது பண்ணும், இவனை போக விட்டாத பண்ணிடணும்னு சொல்லி ஒரு பண்ணியிருக்காங்க. அதுக்காக அந்த ஒரு கொலையா பீடம்னு ஒரு யானை, அந்த யானையை கொண்டு இடறி இவர் பெருமாள் கண்ணனை அழிச்சிடணும்னு பார்த்துருக்கா. அதனால அங்க யானை வந்துருக்கு, யானையை போய் இடறிக்கா. அது பார்த்த அப்போ அந்த யானை மேலேயே ஏறி நின்று மதம் பிடித்த யானை மேலேயே ஏறி அதனுடைய தந்தத்தை பிடிச்சு மஸ்தகத்துல போட்டு உடைச்சி அங்கேருந்து முத்து எடுத்தேருன்னு அந்த யானையை அழிச்சவராக இருந்திருக்க. வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை. எதிரிகளை அவருடைய அவர்களுடைய கர்வம் போகும்படியாக பண்ணவர், அப்பேற்பட்ட எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணணும். அந்த மாற்றானை மாற்றழிக்க வல்லவன், அந்த மாற்றானாக இருந்துருக்கவன் யாரு, கம்சன். அவனுடைய செருக்கை அழியும்படியாக பண்ணுகிறார். வாழ்கடா வருவி யானை மாமலையின் மறுப்பினை உவடு இருத்து உருட்டின் ஊர்கள் தின்பாகன் உயிர் சிகத்து அரங்கில் மல்லரை கொன்று சூழ்பரண்மேல் போர்கடா வரசர் புறக்கிட மாடமே மிசை கஞ்சனை தகர்த்த சீர்குள் சிற்றாயன் திருச்செங்குன்றூரில் திருச்செற்றாங்கள் செல்வார்வே ஆழ்வார். மொத்தத்தையும் ஒரே கணத்துல ஒரு பாசுரத்துல எல்லாத்தையும் அப்படியே அனுபவிச்சுட்டார். மொத்தத்தையும் அப்படியே நேரம் நம்ம கொண்டு வந்து கொடுத்துட்டேன். என்ன, வார்கள் வருவி யானை மாமலையின் மறுப்பினை குவடிருத்து உருட்டி ஊர்கள் தின்பாகன் உயிர் செகுத்து. வரிசையா பாருங்கோ, அந்த பெரிய மதம் பிடித்த யானை அந்த யானையினுடைய மதத்தை போக்கடிச்சு அதை வதம் பண்ணி அதுக்கு மாத்திரம் இல்ல அந்த அதை ஏவின பாவன் பாகனுடைய உயிரையும் போக்கடிச்சு அங்கேருந்து உள்ள வந்து உள்ள வந்தாக்க சானூரன் முஷ்டிகன்னு சொல்லக்கூடிய இரண்டு மல்லர்கள் இருந்தாலாம் அந்த மல்லர்களையும் அவர் சாகடிச்சுட்டு அது பெரிய கேலரி, அந்த கேலரியில ராஜா பெருச சிம்ஹாசனம் போட்டுட்டு இவன் உட்கார்ந்துட்டு இருக்கான் கம்சன். அந்த ராஜாவா இருந்துட்டு இருக்க அப்பா அம்மாவையும் அந்த உக்ரதேனரையும் ஜெயில போட்டுட்டு இவன் உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த இடத்துல பார்த்து அக்க சொல்லாத்த வந்து அப்போ போர்கடா வரகர் புறக்கிட மாடமே மிகை கஞ்சனை தகர்த்த சூழ் பரண்மேல் பரண்மேல் பரன்றது இந்த இடத்துல கேலரி, அதுல ஒசரா உட்கார்ந்துட்டு இருக்கவர்னு சொல்றேன். கசக்கிரகேன விவசம் கம்சமாக்கிருஷ்ய பாத்தையன்னு பதன் வட்சஸ்தலே தஸ்ய தத்தத்துவம் உதபாட்டையது என்பதாக சொல்றார். அவர் கசக்கிரகன் தலைமுடிய பிடிச்சு
அழித்தரன் கஞ்சனை தகர்த்த என்பதாக. மகாமோகம் இவாக்கிரமிய மாதுளம் மதுசூதனகா விவேக இவ விரத்தஸ்தம் உக்ரசேனம் அமோச்சயத்து. அவன் மகாமோகன் மாதிரியாக இருந்தன் இருக்கான் மாதுளன் விஷயத்துல இருக்க மதுசூதனன் பெருமாள், அவரை அழிச்சிட்டு உக்ரசேனருக்கு நல்ல நடத்தையுடைய உக்ரசேனரை விவேகனாக இருந்து விடுவித்தார் என்பதாக சொல்லுகின்றார். மாற்றை மாற்றழிக்க வல்லானை, மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, மாயனை பாடேலோரெம்பாவாய் மாயனை. இது எத்தனையோ நாம பார்த்துட்டோம், மாயனை பார்த்தோம், மாமாயனை பார்த்தோம், மறுபடியும் இப்ப ஒரு மாயனை பார்க்கிறோம். இந்த மாயனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா, பெருமாள் இந்த தோழிமார்களுடையத்துல தோத்துட்ட மாதிரி நினைக்கிறாராம். அதை பார்த்து அந்த அதையே ஒரு பெருமையாக நினைக்கிறாராம். அது ஒரு மாயன். இன்னொரு மாயன் பார்ப்போம் கண்ணன் பண்றது. அந்தர்கிருஹே கிருஷ்ணமவேட்சோரம் பத்வா கவாட்டம் ஜனநிங்கலோதாமனிபத்தமேனம் தத்ராபி திருஷ்டா ஸ்திமிதா பபூவ. வேற ஒரு ஆத்து கண்ணன் வந்தேரான். இந்த கண்ணன் வந்து வெண்ணெயை திருடுறதுக்கோசம் வந்தேரான். இது போய் கம்ப்ளைண்ட் பண்றா, இந்த மாதிரி வெண்ணெய் திருடுறான் கண்ணன், வெண்ணெய் திருடி சாப்பிட்றா, இவனை கண்டித்து வைக்கணும்னு சொல்றா. இதை கண்டித்து வைக்கணும்னு சொல்லச்சே யசோத சொல்றாளாம், எங்க கண்ணன் அப்படி எல்லாம் பண்ண மாட்டான்னு சொல்றாளாம். நந்தகோபுரம் போய் சொல்றாளாம், நந்தகோபுரம் நானே கூப்பிடுறேன் கண்ணாவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். கண்ணனை கூப்பிட்டு கேட்கிறான், அப்பா கண்ணா இந்த மாதிரிலாம் தப்புக்காரிய நீ பண்ணியான்னு. அப்பா நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு பயந்து பயந்து முடிச்சுட்டு இருக்கேன். இந்த பையனையா தப்பு காரியம் பண்ணதா சொல்றங்க நீங்க அப்படின்னு நந்தகோபுர் திருப்பி மிரட்டி அமைச்சுடுறான். வேலை இவ அப்பா அம்மா இப்படி ஒத்துக்க மாட்டேன்றா, பிரத்யட்சமா கொண்டு போய் கண்ணனை கொண்டு போய் காண்பிச்சிடணும். கண்ணன் திருடுச்சு என்ன நடக்கிறதோ அதை பார்த்துடணும் தீர்மானம் பண்ணிட்டாலும் ஆகும். கையும் களவுமா பிடிக்கிறதுக்காக கண்ணன் ஆத்துள்ள நினைஞ்சாரான். ஏற்கனவே பேக்கட கதவுலாம் தாப்பால் போட்டு வச்சிருக்கா, அதுக்கு பூட்டி வேற வச்சிருக்கா, அந்த சாவியும் வச்சிருக்கா, பேக்கடையால போக முடியாது, உள்ள போனா வாசலால தான் வரணும். அதனால வாசலால வரத்துக்காக அந்த கதவை திறந்துக்கு அந்த கண்ணன் உள்ள போன உடனே அப்படியே வாசல் கதவு பூட்டி வந்துட்டாலும் பூட்டி வந்து இப்ப போய் நந்தகோபுரம் யசோதையும் அழைச்சும் வந்து உங்க கண்ணம் பவுஷம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம், காண்பிக்கலான்ட்டு போய் அங்கேருந்து வரலாம். அந்தர்கிருஹே கிருஷ்ணம் அவேட்ச சோரம் கிருஷ்ணம் சோரம் அவேட்ச பத்வா கவாட்டம் ஜனனிங்க. அம்மா இடத்துல சொல்றதுக்காக ஒத்தி போனாலாம். ஆ வாத்துக்கு போனா உலுகலோ தமனி பத்தமேனம் தத்ராபி திருஷ்டா ஸ்திமிதா பபூவா. உரல்ல கண்ணனை கட்டி போட்டுருக்குதான், கண்ணன் பேந்து பேந்து முயச்சுட்டு இருக்கிறான். அந்த கண்ணனை பாக்குறாளாம், என்னடா இது நம்மாத்துள்ள இருக்கான் கண்ணன்ட்டு பூட்டின்ட்டு வந்திருக்கேன், இங்க பார்த்தா கண்ணுக்குள்ள வந்து கட்டி போட்டுட்டு இருந்துட்டு இருக்கான்னு சிவிதா பபூவா அப்படியே ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கான். என்னதுன்னு தெரியலையேன்னு அவன் மாயன். மாயனை பாடேலோரெம்பாவாய், அப்படிப்பட்ட மாயனை பாட வேணும் என்று சொல்லுகின்றார்கள். எல்லை இடங்களையே இன்னமுறங்குதியோ செல்லன் நழையேன் மின் அங்க பேரு போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன்னும் வல்லீர்கள் நீங்களே நானே தான் நாயுடுக ஒல நீ போதாய் உனக்கென்ன வேறுடை எல்லாரும் போந்தெண்ணிக்கொள் வல்லானை குன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோரெம்பாய் சுத்தி பிரஜாபிய பரிபாலந்தம் நியாயேன மார்க்கேண மகிம் மகிஷாஹ கோபிரமணேபியா சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.